ஏ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கரண்ட் டியூப்ளஸஸ் அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பண்ண போறோம். லாஸ்ட் ஒன் வீக்கா பாத்தீங்கன்னா ஏன் வீடியோ வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் கமெண்ட்ஸ்ல இருக்கட்டும் நிறைய வீடியோஸ் கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருந்தீங்க ஏன் ப்ரோ வீடியோ போடலன்னு சொல்லிட்டு. சோ சின்ன விஷயம் வந்து சின்ன சின்ன வேலை எல்லாம் இருந்துச்சு. சோ அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒன் வீக் ஆயிடுச்சு. அந்த இந்த வீடியோ வந்து நான் போன வீக் போட வேண்டியது. சோ போட முடியாத காரணத்தினால பாத்தீங்கன்னா இந்த வீக் நான் வந்து போடுறேன். அண்ட் இனிமேல் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். சோ வீக்லி டூ டைம்ஸ் கூட வர சான்சஸ் இருக்கு. அண்ட் மறக்காம வீடியோ பாருங்க. அண்ட் பிடிச்சிருந்தா எப்பவும் போல லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் தான் எப்போ ப்ரோ வந்து ஹோம் டூர் காட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்னோட ஃபிஷ் டூர் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. அண்ட் என்னோட ஃபுளோரான் ஃபிஷஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து லைவ்லயே பாத்திருப்பீங்க. சோ இந்த வீடியோல நான் காட்டுறேன் என்னோட ஃபுளோரான் முதல்ல இருந்து அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட பீட்டா ஃபிஷஸ் ஷார்க்கு கொய்கார்ப்பு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ பாருங்க, பாத்துட்டு உங்களுக்கு எந்த ஃபிஷ் பிடிச்சிருக்குன்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், சோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்து அக்வாரியம் வச்சிருந்தா ப்ரோ இங்க நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா மறக்காம இங்க நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் இங்க தரேன். சோ நீங்க வந்து அங்க போயிட்டு அந்த கடையோட அட்ரஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, கண்டிப்பா நான் ரீச் அவுட் பண்ணி அதை நம்ம பேசலாம் எப்படி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்மளும் ஒரு மீட் அப் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா. சோ அதுக்காக தான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து சூப்பரா ஒரு வீடியோ அந்த அக்வாரியம்ல பண்ணலாம். சோ இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் லைவும் கேட்டிருக்கேன். சோ ஒரு அக்வாரியம்ல வந்து லைவ் வந்து நம்ம பண்ண போறோம். சோ அந்த வீடியோவும் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும். நான் அந்த லைவ் என்னைக்குன்றதை வந்து நான் கேட்டுட்டு கரெக்டா உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன். சோ அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது விஷயம் சொல்லணும்னா இருந்துச்சுன்னா நிறைய அக்வாரியம்ஸ்ல கேட்டிருக்கேன். சோ தட் அவங்க ஓகே சொன்னா இன்னும் அக்வாரியம்ஸ் பெட் லவர்ஸ் எல்லாம் நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபுட் ரிவ்யூ வீடியோவும் வந்துட்டே இருக்கு. வெறும் பெட் லவர்ஸ் மட்டும் தானே கேட்டீங்கன்னா ஃபுட் ரிவ்யூ வந்துட்டு இருக்கு. சோ கீப் ஆன் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ தட் வழக்கம் போல அந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்லிடலாம். சோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாம வாங்க, ஃபிஷஸ் என்னென்ன இருக்கு அதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்னென்ன அண்ட் அது மட்டும் இல்லாம அதுக்கு என்னென்ன ஃபுட் போடுறன்றதை எல்லாத்தையும் நான் காட்டுறேன் வாங்க போலாம். ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபீமேல் பீட்டாஸ் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல கலரில் இருக்கும். ஸோ அதனால தான் இது ஸ்பெசிஃபிக்காக வாங்குது. இதில் ஒரு மொத்தம் 9 ஃபிஷஸ் இருக்கும், எல்லாமே ப்ரீடிங்காக வாங்குது தான். ஸோ பட் எதுவுமே பண்ணாமல் அப்படியே தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு சூப்பரான கலர்ஸில் இருக்கும். ஸோ கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா என்னோட மேல் பீட்டாஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் மொத்தம் ஒரு 4 வெரைட்டிஸ் வச்சிருப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 வந்துட்டு தனியாக வச்சிருப்பேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ன்றதுனால பயங்கர அக்ரெசிவாக இருக்கும். ஸோ கைஸ் இது தான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த மேல் பீட்டாஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பயங்கர அக்ரெசிவாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் தனியாக தான் எப்பவுமே வைப்பேன். அண்ட் எப்பவுமே இது பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அப்படியே ஒர்க் பண்ணுறோம் தனியாக பார்த்துட்டு இருந்தாலே அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுல. ஸோ அதனாலே இது தனியாக எடுத்து வச்சிருவேன். ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபிஷ். ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ப்ரீடான ஃபிஷஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டி ஆஃப் மிக்சட் ஃபிஷஸ்ன்னே சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாலிஸ் தான் ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கப்பிசஸ் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கப்பிசஸ் இருக்கும். அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் கப்பிசஸாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மாலிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் மாலி இருக்கும், ஒயிட் மாலி இருக்கும், அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்கும். அண்ட் பைனாப்பிள் மாலி எல்லாம் எக்ஸ்ட்ராவே என்கிட்ட இருக்கும், எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ தட் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஃபிஷஸ் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ப்ரீட் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இடத்துல நான் ஏன் வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட்டான இடத்துல வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கான ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஆல்கே வந்துட்டு எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதோட க்ரோத்துன்றது வந்துட்டு டக்குனே சீக்கிரமாக கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கப்பீசஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கலர் தரும். ஸோ அதனால தான் இங்கே வச்சிருக்கோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெட் வீடியோன்றனால சின்சானும் நம்ம கூட வந்திருக்கான். ஸோ சின்சான் இங்கே தான் நின்றுக்கிறாரு. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா என்னோட பெட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஃபிஷஸ் கலருமே ஃபுட்டுன்றது பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபுட்டு தான். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு உடச்சி போடணும் அப்படின்னலாம் கிடையாது. நார்மலாக நீங்கள் போட்டிங்கனாலே அது வந்துட்டு சாப்பிட்றோம். அண்ட் இது தான் பார்த்தீங்கன்னா மதர் ஃபிஷஸ். அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃபிஷஸ் தான். ஸோ மேல் வந்துட்டு 2-3 தான் இருக்கும். அண்ட் எல்லாமே அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பைனாப்பிள் ஃபிஷஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். அண்ட் கப்பிஷஸ் இருக்கும். அண்ட் இது தான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன எல்லாமே அந்த ஃபீமேல் ஃபிஷஸ். ஸோ இதெல்லாம் நான் ஏன் வெளியே வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபிஷஸ் எல்லாம் நான் எப்போ தனியாக எடுத்து விடுவேன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு ப்ரீட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உடனே எடுத்து நான் விட்டுற மாட்டேன். கொஞ்ச நாள் வந்துட்டு அதிலே வச்சிருப்பேன். அந்த வாட்டர்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் சஸ்டெயின் ஆகணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே சஸ்டெயின் ஆன உடனே தான் நான் எடுத்து வைப்பேன். சில ஃபிஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பான் ஆன உடனே அப்படியே ரொம்ப ரவுண்டாக உருண்டு கீழே போய் உருண்டு கிடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்துட்டு உடனே எடுத்து தண்ணியை மாற்றிடக்கூடாது. ஏன்னா அந்த வாட்டர்லேயே அது ஃபுல்லாக சஸ்டெயின் ஆகிருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் தான் அதை எடுத்து மாற்றுவேன். ஸோ அதுக்கான பிக்சரும் நான் மேலே சைடில் போடுறேன், அதையும் பாருங்கள். அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி தனியாக எடுத்து வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அது க்ரோத் வந்துட்டு சீக்கிரமாகவே அடையும். ஸோ அதனால் தான் இப்படி வச்சிருக்கேன்.
ஸோ இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா என்னோட எஸ்ஆர்டி ஃப்ளோரான அண்ட் இதோட சின்ன சைஸ் ஃபோட்டோவும் என்கிட்ட இருக்குது, அதையும் நான் மேலே போடுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதோட பேச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நான் சொன்ன ஃபிஷ் ஃபுட்டு நான் காட்டுறேன், இருக்கேன் என்ன ஃபிஷ் ஃபுட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நான் காட்டியிருப்பேன் எல்லாமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட மூணாவது ஃப்ளோரான்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஒரு சின்ன சைஸ் தான், பட் எல்லாமே பெருசாக தெரியுது. அண்ட் இதோட சின்ன சைஸ் ஃபோட்டோவும் நான் மேலே காட்டுறேன், பாருங்கள். ஸோ கைஸ், நான் இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளோரானுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபுட்டு இது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோரானுக்கான ஹெட்டு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு எக்ஸாக்டாக தரும். ஸோ அதுக்கான ஃபுட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு. அண்ட் இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 520 ருபீஸ் வரும். பட் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஃபுட்டோட ஹெல்த்தை பார்க்க முடியாது. ஸோ இதில் வந்துட்டு இன்கிரீடியன்ஸும் வந்துட்டு அதிகமாக இருக்குது, அண்ட் ப்ரோட்டீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ தட் இது வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ரெக்கமெண்டட் ஃபிஷ்ஷு வந்துட்டு நீங்கள் போடலாம். அண்ட் ஃப்ளோரான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நிறையவே வந்துட்டு இருக்கும். அண்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் இருந்தாலும் நல்ல புரோட்டீன் அண்ட் கால்சியம் தரக்கூடிய ஒரு ஃபுட். சோ தட் இதை ட்ரை பண்ணி பாருங்க, சம க்ரோத் இருக்கும், அண்ட் அதே மாதிரி சம கலர் இருக்கும். அண்ட் ஹெட் பாத்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சோ சின்ன ஃபிஷஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பவே வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். சோ இது ப்ரோ ரெடினே சொல்லுவாங்க. சோ பாப்போம், இதை வந்து வாங்கி ட்ரை பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் இந்த ஃபிஷ் ஃபுட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரானுக்காக ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது தான். பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டு தரும் எக்ஸ்ட்ரா. அண்ட் ஹெட்டில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பேச்சஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஸோ அதுக்கான ஃபுட்டு தான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இது வந்துட்டு ஃப்ளோரான் ஃபீடுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஜெனி லெவனில் வந்துட்டு வரும். ஸோ இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 170 ருபீஸ் வரும். பட் நல்ல ஒரு க்ரோத் தரும் உங்களுக்கு. அண்ட் க்ரோத் மட்டும் இல்லாமல் பேச்சஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா தரக்கூடிய ஃபுட்டு தான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ தட் இதை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு உங்கள் ஃப்ளோரானுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சின்ன ஃப்ளோரானா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபுட்டு யூஸ் பண்ணுங்கள், நிறையவே விரும்பி சாப்பிடும். ஸோ பார்ப்போம். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா என்னோட கிங் கம்ஃபா. அண்ட் இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 மந்த்துக்கு முன்னாடி வாங்கினது. ஸோ ஒரு சின்ன பேபியாக தான் வாங்கினேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 750. நான் வாங்கும் போது கண்டிப்பாக இப்போ வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் போடுற ஃபுட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் முன்னாடியே காட்டியிருப்பேன். அண்ட் பேச்சஸ் எல்லாம் ரொம்பவே எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அண்ட் ஹம்ப் வந்துட்டு கொஞ்சம் வர லேட் ஆகும், ஏன்னா பார்த்தீங்கன்னா கம்ஃபாக்கு வந்துட்டு சீக்கிரமாக அவ்வளோ சீக்கிரம் வராது. கண்டிப்பாக அப்படி வந்துச்சுன்னா ப்ரைஸ் அதிகமாக தான் சொல்லுவாங்க. ஸோ நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு, அது அதே மாதிரி ஹெட்டும் கம்மியாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ரெட் வம்ஸும் அடிக்கடி நான் போடுவேன். பட் உங்களுக்கு பேச்சஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கலர் வேணும்னா அந்த ஃபுட்டு நீங்கள் தாராளமாக போடலாம். ஸோ ரொம்பவே எக்ஸ்ட்ரா நல்லாவே கிடைக்கும். ஸோ பார்ப்போம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் எவ்வளோ சீக்கிரம் வளரும்னு தெரில, வளர்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு வீடியோ இதுக்காக தனியாக போடலாம். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபீமேல் ஃப்ளோரானு. ஸோ இது எஸ்ஆர்டி தான். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்னதாக வாங்கினேன், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஃபீமேல். ஸோ தெரியாமல் வாங்கிட்டேன். ஸோ பட் இருந்தாலும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபீமேல் ஃப்ளோரான் தான் நினச்சிட்டுக்கிறேன். அண்ட் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பிடிச்சி பிடிச்சி நம்ம விளையாடக்கூடாது, பிகாஸ் பார்த்தீங்கன்னா மீன் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரம் ஆகும் பழகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு ஜஸ்ட் காட்டுறதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சி காட்டியிருக்கேன், தவிர மற்றபடி அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படியே தான் விட்டுருந்தோம். ஸோ அது வாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு மெயின் ஃபிஷ் டேங்க்னே சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸான ஃபிஷ்ஷஸும் இருக்கும். ஸோ வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா அக்ரெசிவ் ஃபிஷஸ் இல்லாமல் எல்லாம் நார்மலாக வளர்க்குற ஃபிஷஸ் தான் இதில் வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் என்னென்ன ஃபிஷஸ்ன்னு அப்படியே லைனாக சொல்லலாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு 3 டேங்க் கிளீனர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷார்க் இருக்கும் அண்ட் சில்வர் ஷார்க் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷஸ் வந்துட்டு மோராக வந்துட்டு எக்ஸாக்டாக கலரை கொடுக்கணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுருப்பேன். அண்ட் கொய்கார் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மில்கி கோய் வந்துட்டு ஒரு 3-4 இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கோய் வந்துட்டு ஒரு 2-3 இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிஷஸ் எல்லாம் வந்துட்டு அப்படி மெயின் ஆளில் வச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷஸ்க்கெல்லாம் வந்துட்டு நார்மலான ஃபிஷ் ஃபுட்வே நம்ம போடலாம். இதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக கலர் வரணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் நார்மலான ஃபுட்லேயே கொஞ்சம் ஹை குவாலிட்டியான ஃபுட்டெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபுட்டு போட்டாலே கண்டிப்பாக வந்துட்டு கொய்க்கா இருப்பாக இருக்கட்டும், இல்லை கோல்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபிஷஸ்க்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே கலர் உங்களுக்கு சீக்கிரமாக தந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் க்ரோத் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாக தரும். நார்மலாக வந்துட்டு 30 ருபீஸ் ஃபுட்டு 40 ருபீஸ் ஃபுட்டு அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு க்ரோத்ன்றது வராது. கொஞ்சம் குவாலிட்டியான ஃபுட்டாக போடுங்க, கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸ்ட்ரா குவாலிட்டி உங்களுக்கு தரும். அது தான் நானும் யூஸ் பண்ணேன். ஸோ வாங்க. ஸோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்துட்டு டாப் ஆங்கிளில் வச்சு எடுத்தது. ஸோ இதில் போட்டிருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன்ஸ் தான். ஸோ சும்மா வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்கணுமேன்றதுக்காக தான் போட்டிருக்கோம். அண்ட் இதில் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் எத்தனை ஃபிஷஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஷார்க்கெல்லாம் ஒயிட் ஷார்க்கெல்லாம் அப்படி அப்படியே நம்மகிட்ட இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை விட பெரிய ஷார்க்கெல்லாம் இருக்குது, நான் அதை தனியாக வச்சிருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ காட்டுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கொய்க்கா இருக்கும். அண்ட் கோல்டெல்லாம் நீங்கள் அப்படியே பார்க்கலாம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு அந்த சைட்லேருந்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா மேலே வச்சு பார்த்தா நல்லா இருக்குமேன்றதுக்காக தான் மேலே வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் இதில் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக வந்துட்டு ஒரு விஷுவலைசேஷன் கிடைக்கும் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு டேங்க் கிளீனரும் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லா ஃபிஷஸும் ஒரு மிக்சரான ஃபிஷஸ் தான், பட் அக்ரெசிவ் ஃபிஷஸ் இதில் எதுவுமே கிடையாது. ஸோ அதை மட்டும் நான் கரெக்டாக சொல்லிக்கிறேன்.
ஸோ கைஸ் இந்த ஷார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாங்கில் வந்துட்டு கண்டிப்பாக வைக்க முடியாது. ஸோ பெரிய சைஸ் ஷார்க் இதெல்லாமே. அண்ட் இது பார்த்தீங்கன்னா என்கிட்ட 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்குது இந்த ஷார்க்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எங்கேயும் விடவும் இல்லை, ஸோ யார்கிட்டே கொடுக்கவும் மனசு இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இதை தனியாக ஒரு ட்ரம்மு மாதிரி கட் பண்ணி நான் அந்த ஃபிஷஸ் எல்லாம் எப்படி வச்சுருந்தோம் அதேமாதிரி இந்த ஃபிஷஸும் நான் அதே வச்சுக்கிட்டேன். அண்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலான ஃபுட்டு தான். ஸோ ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு அதை பக்காவாக வைக்கணுமேன்றதுக்காக வச்சுருக்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பயங்கர சுறுசுறுப்பாக தான் இருக்கும், பட் நம்ம அந்த லைட்டெல்லாம் காட்டுறதுனால கொஞ்சம் பயந்துட்டு கீழே இருக்குது. அண்ட் இது வந்துட்டு ரொம்ப நாளாக என்கிட்ட இருக்கிற ஒரு ஷார்க்னே சொல்லலாம். அண்ட் ரொம்ப பிடிச்சமான ஷார்க்கு. ஸோ இது வந்துட்டு என்கிட்ட தான் கடைசி வரை இருக்கும். ஸோ பார்ப்போம். ஏ கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம வந்துட்டு இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஃபிஷர்ஸ் பார்த்துருப்பீங்க, அண்ட் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃபிஷ் பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நான் எல்லா கமெண்ட்ஸும் பார்த்துட்டு தான் இருப்பேன். அந்த ரிப்ளைவும் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே போய் நம்ம வந்துட்டு வீடியோ பண்ணலாம் ப்ரோ, இந்த அக்வேரியம் நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச அக்வேரியமாக இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் மேலே தரேன். ஸோ நீங்கள் அங்கே போய் உங்களோட அந்த அக்வேரியம் அட்ரஸ் அண்ட் உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுங்க, கண்டிப்பாக நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம். அண்ட் இன்னும் நிறைய லைவ்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ கீப் ஆன் வாட்சிங், கீப் ஆன் சப்போர்ட்டிங் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோலயோ இல்லனா பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் வ்ளாக்லயோ உங்களுக்கு வந்து பாக்குறேன். அண்டர் பை ஃப்ரம் கரண்ட் பிளஸ் சைனிங் ஆஃப். சேர்ஸ் பை, டேக் கேர் அண்ட் பை பை.